அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் முனைவர் நா. அப்பாதுரை. இன்றைய பதிவில் உரையாசிரியர்களை பற்றி நாம் பார்ப்போம். தமிழ் மொழி இலக்கிய வளம் மிகுந்தது. இலக்கண வரம்புடன் வளர்ந்து வரும் இயல்புடையது. சங்கம் வைத்து மொழி வளர்த்த வேந்தர்களும் கால வெள்ளத்தை எதிர்த்து நீந்தி என்றும் வாழும் இலக்கிய செல்வங்களை படைத்து வழங்கிய புலவர்களும் காலந்தோறும் தோன்றி தமிழ் மொழியை காத்து வளர்த்தனர். இத்தகைய சிறப்பு இயல்புகளை உடைய தமிழ் மொழியை பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே வளர்ந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓர் ஏன மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள் என்று புலவர் பெருமக்கள் வாயார போற்றி புகழ்ந்தனர். தமிழகத்தில் தோன்றிய சான்றோர்கள் உலகத்தை வாழ வைக்கும் உயர்ந்த நோக்கத்துடன் மக்களினம் இன்புற்று வாழ வழிகாட்டும் கொள்கையுடன் இலக்கியம் படைத்தனர், இலக்கணம் வகுத்தனர், சமய நூல்கள் இயற்றினர். படைப்பினை நாடறிந்த வேந்தர்கள் முன்வைத்து தீமைகளை குற்றம் குறைகளை அங்குள்ள சான்றோர்கள் ஆய்ந்து நல்ல நூல் என்று ஏற்ற பின்னரே மக்களிடம் அதனை பரப்பினர். அதன் பின்னரே அந்நூலை ஆசிரியர்கள் தம் மாணவர்களுக்கு கற்பித்தனர். கற்றோரும் மற்றோரும் பயின்றனர். இவ்வாறு உயர்ந்த நெறியில் சீரிய நோக்குடன் தமிழ் இலக்கிய இலக்கண சமய நூல்கள் நாட்டில் உலவி அறிவொளி பரப்பின. உரை இல்லாத காலமும் இருந்தது. கற்றலின் கேட்டலே நன்று என்பது அக்காலத்தவர் கொள்கை. கேள்வி என்று தனியாக ஒரு அதிகாரம் வகுத்து கொண்டு கற்றலின் ஆயினும் கேட்க என்று திருவள்ளுவர் அறிவுரை கூறுகின்றார். செந்தமிழும் நாப்பழக்கம் என்று ஔவையார் பாடியுள்ளார். இவையெல்லாம் உரை எழுதி நூல்களை படிப்பதை விட ஒருவர் சொல்ல கேட்டு கல்வி பயின்ற வழக்கம் மிகுதியாய் இருந்ததை உணர்த்தும் சான்றுகள். அக்காலத்து எழுது கருவிகளும் எழுதும் கலை விரைவில் வளர தடையாயிருந்தன. பனை ஓலைகளில் எழுத்தாணி கொண்டு ஒரு நூலை பல நாட்கள் எழுதி சேர்த்து சுவடியாக்கி போற்றி காக்க வேண்டிய நிலை இருந்து வந்தது. ஒரே சுவடியை பலர் கூடி கற்றனர். ஒருவர் படிக்க மற்றவர்கள் காதால் கேட்டு அறிந்தனர். மிகுதியாக எழுதி விளக்க வேண்டியவற்றை எழுதாமல் வாயால் கூறியே விளக்கி வந்தனர். விரிப்பின் பெருகும் விரிவஞ்சி விடுத்தாம் வல்லார் வாய் கேட்டுணர்க வந்த வழி காண்க என்று உரையாசிரியர்கள் இடையிடையே எழுதி செல்லும் வழக்கம் அவர்கள் காலத்தில் எழுதுவதில் இருந்த இடர்பாடுகளை உணர்த்தும். நூல்களுக்கு உரை எழுதாமல் வாயால் விளக்கி செவியால் அறிந்து கல்வி கற்று புலமை பெறும் வழக்கம் அக்காலத்தில் நாடெங்கும் பரவியிருந்தது. நாளடியாரில் அவை அறிதல் என்ற அதிகாரத்தில் சில பாடல்கள் உள்ளன. நாப்பாடம் சொல்லி நயம் உணர்வார், பாடமே ஓதி பயன் தெரிதல் தேற்றாத மூடர், கற்றதும் இன்றி கணக்காயர் பாடத்தால் பெற்றதாம் பேதை ஓர் சூத்திரம் என்ற வரிகளும் பழமொழி நானூற்று பாடலில் உள்ள பல்காலும் நாடுக தான் கண்ட நுட்பத்தை என்ற வரியும் பழங்காலத்து மக்கள் கல்வி பயின்ற முறையை நமக்கு அறிவிக்கின்றன. நன்னூர் பாயிரம் பாடம் சொல்லும் முறையை பின்வருமாறு கூறுகின்றது. ஈதல் இயல்பே இயம்பும் காலை, காலமும் இடமும் வாலிதின் நோக்கி சிறந்துளி இருந்து தன் தெய்வம் வாழ்த்தி உரைக்கப்படும் பொருள் உள்ளத்து அமைத்து விரையான் வெகுளான் விரும்பி முகமலர்ந்து கொள்வோன் கொள்வகை அறிந்து அவன் உளம் கொல கோட்டமில் மனத்தின் நூல் கொடுத்தல் என்ப பாடம் சொல்லும் முறையை நமக்கு அறிவுறுத்துகிறது. பழைய நூலை கற்றறிந்தவர் வழிவழியாக பிறருக்கு அந்நூலின் நுட்பங்களை எடுத்து கூறி வந்தனர். ஆசிரியர் தம் மாணவர்களுக்கு வாய்மொழியாக பழைய நூலுக்கு உரையும் விளக்கமும் கூறி வந்தார். இவ்வாறு ஒரு நூல் பல தலைமுறைகளை கடந்து வரும்பொழுது கருத்துகளையும் விளக்கத்தையும் சேர்த்து கொண்டு வளர்த்து வந்தது. வழிவழியாக பாடம் சொல்ல சொல்ல நூல்களுக்குரிய விளக்கம் பெருகியது. பின் வந்தோர் முன்னோர் கருத்துடன் சிலவற்றை கூட்டினர், பொருந்தாதவற்றை மறுத்தனர். ஆசிரியர்கள் பாடம் கூறியபோது
தம் மாணவர்கள் எழுப்பிய ஐயங்களை போக்கினர். மாணவர்கள் கேட்ட வினாக்களுக்கு தக்க விடை கூறினர். இந்த நிலையில் ஆசிரியர் மாணவர் என்ற சார்பும் தந்தை மகன் என்ற பிணைப்பும் பெற்று கற்ற பரம்பரையிடையே செல்வாக்கு அடைந்து உரைகள் வளர்ந்து வந்தன. ஆசிரியர் தம் மாணவர்களுக்கும் தந்தை தம் மக்களுக்கும் தாம் வழிவழியாக கேட்டு வந்த உரைகளை மரபு பெறலாமல் எடுத்து கூறி விளக்கினர். மாணவன் ஆசிரியர் ஆனான், மகன் தந்தை ஆனான். ஆனபோது முன்னோர் மொழிந்தவற்றை பின்னோருக்கு அவர்கள் எடுத்துரைத்தனர். இவ்வாறு வாழையடி வாழையாக உரைகள் பரவி வந்தன. கேட்போர் நெஞ்சத்தில் நிலை பெற்று வாய்மொழியாக பரவி வந்த உரைகள் பல உண்டு. புலவர்களின் நினைவாற்றலை நம்பி செவியும் வாயும் செய்த துணையால் வாழ்ந்து வந்த உரைகள் காலப்போக்கில் ஓலைகளில் எழுதப்பட்டன. இறையனார் கலவியல் உரை இவ்வாறு பல தலைமுறைகள் வாய்மொழியாக வழங்கி வந்தது என்பதை அவ்வுரையே கூறுகின்றது. பின்வரும் உரைப்பகுதி அவ்வுரையே அந்த வரலாற்றை அறிவிக்கின்றது. மதுரை ஆலவாயிர் பெருமானடிகளால் செய்யப்பட்ட நூற்கு நக்கிரனார் உரைகண்டு குமாரசுவாமியால் கேட்கப்பட்டது என்க. இனி உரை நடந்து வந்தவாறு சொல்லுதல். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் தம் மகனார் கீரங்கொற்றனாருக்கு உரைத்தார். அவர் தேனூர் கிளாருக்கு உரைத்தார். அவர் பாடியம் கொற்றனாருக்கு உரைத்தார். அவர் மணலூர் ஆசிரியர் புளியங்காய் பெருஞ்சேந்தனாருக்கு உரைத்தார். அவர் செல்லூர் ஆசிரியர் ஆண்டை பெருங்குமாரனருக்கு உரைத்தார். அவர் திருக்குன்றத்து ஆசிரியருக்கு உரைத்தார். அவர் மாதவனார் இளநாகனாருக்கு உரைத்தார். அவர் முசிறி ஆசிரியர் நீலகண்டனாருக்கு உரைத்தார். இங்ஞனம் வருகின்றது உரை. இப்பகுதி உரை வளர்ந்த வரலாற்றை விளக்கும் சிறந்த சான்றாக நமக்கு உள்ளது. 13ஆம் நூற்றாண்டு தொடங்கி அதனை அடுத்த சில நூற்றாண்டுகள் வரையிலும் சைவ சித்தாந்த சாத்திரங்களும் அவற்றிற்கு உரைகளும் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரைகளும் தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் திருக்குறள் சிலப்பதிகாரம் திருக்கோவையார் முதலிய நூல்களுக்கு உரைகளும் தோன்ற தலைப்பட்டன. புதிய நூல்கள் மட்டுமன்றி இக்காலத்திற்கு முன் தமிழ் மொழியில் தோன்றிய சிறந்த சில நூல்களுக்கும் உரையாசிரியர்கள் உரை வகுக்க தொடங்கினமையால் இக்காலத்தை நாம் உரையாசிரியர்கள் காலம் என குறிக்கலாம். முதற்கண் சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் அவற்றிற்கு எழுந்த உரைகளையும் காண்போம். சைவ சித்தாந்த தத்துவத்தை பற்றி மேநாட்டு அறிஞர்கள் பலவாறாக சிறப்பித்து பேசுகிறார்கள். டாக்டர் போப் அவர்கள் இது திராவிடர்களின் அறிவாற்றலின் விளைவு என்றும் இந்தியாவில் உள்ள எச்சமயத்தினும் விரிவானதும் செல்வாக்கு பெற்றதும் மதிப்பு வாய்ந்ததுமாகும் என்றும் பாராட்டியுள்ளார். மறைத்திரு கவுடி என்பவர் சைவ சித்தாந்த கொள்கை போன்று கருத்து சிறப்பும் உண்மை அல்லது வழிபாட்டு முறைமையும் அமைந்த கொள்கை பிறிதொன்று இல்லை என்றும் இக்கொள்கை மிக பழமையானது என்றும் சமயத்துறையில் தென்னிந்தியாவின் பிற சமயங்களுக்கு இச்சைவ முறையே வழிகாட்டியாயிருக்கிறது என்றும் தமிழர்களுடைய சமயம் இதுவே என்றும் மற்றவை இதற்கு புறம்பானவும் அண்மை காலத்தனவுமே ஆகும் என்றும் தென்னிந்தியாவின் சமய உணர்வு உண்மையையும் வாழ்வையும் வெளிப்படுத்தும் ஆற்றலும் கொண்டு சைவ சித்தாந்த கொள்கை சிறந்து விளங்குகிறது என்றும் கூறியுள்ளார். இவ்வாறு சைவ சித்தாந்த கொள்கையானது தமிழ்நாட்டின் பழைய சிறப்பான கொள்கை என்பது கொள்ள கிடைக்கின்றது. சைவ சித்தாந்த நூல்கள் 14. அவை திருவுந்தியார், திருக்களிற்று பாடியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இருபா விருபது, உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவென்பா, போற்றி பகுருடை வென்பா, குடிக்கவி, நெஞ்சுவிடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம் என்பனவாம். சைவ சித்தாந்த சாத்திரங்கள் திருவுந்தியார். சிவஞான போதத்திற்கு முன்னர் தோன்றிய இந்நூலின் ஆசிரியர் திருவியலூர் உய்யவந்த தேவர். 12ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இந்நூல் சிவஞான போதம் போன்று சைவ சித்தாந்த கருத்துக்களை நிரல்பட கூறாது 45 செய்யுள்களில் ஆசிரியர் தம் மனத்தில் தோன்றிய உணர்ச்சி அனுபவங்களை கூறியுள்ள முறையில் அமைந்துள்ளது. திருக்களிற்று பாடியார்.
63 நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சில செய்திகள் அவர்தம் வல்வினை மெல்வினை இரண்டினையும் விளக்கும் போக்கில் இந்நூல் அமைந்துள்ளது. இதன் ஆசிரியர் திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார். திருக்குறள் மேற்கோள் இந்நூலின் சைவ சமய கருத்தை விளக்க எடுத்தாளப்பட்டுள்ளன. திருவுந்தியாரின் காலமே இந்நூலின் காலமும் ஆகும். சிவஞான போதம். 14 சைவ சித்தாந்த நூல்களிலும் இதுவே தலைமை வாய்ந்தது. 12 சூத்திரங்களையும் 39 அதிகரணங்களையும் 81 எடுத்துக்காட்டு வெண்பாக்களையும் இந்நூல் தன்னகத்தே கொண்டு பதி பசு பாசம் என்ற சைவ சித்தாந்த உண்மையினை தெள்ள தெளிவாக உணர்த்துகிறது. இந்நூலாசிரியர் மெய்கண்டார். திருவெண்ணை நல்லூர் வேளாளர் அச்சுத கலப்பாளரின் மைந்தர். சிலர் சிவஞான போதம் வடமொழி ரவ்ரவ ஆகமத்தின் பாவ விமோசன படலத்தில் காணப்படும் 12 சூத்திரங்களின் மொழிபெயர்ப்பு என்பதை மறுத்து இது தமிழ் மொழியிலே தோன்றிய முதல் நூல், மொழிபெயர்ப்பு நூல் அன்று என்பர் அறிஞர் சதாசிவ பண்டாரத்தார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் கல்வெட்டொன்று மெய்கண்டார் காலம் 13 நூற்றாண்டின் முற்பகுதி என்பதை அறிவிக்கின்றது. சிவஞான சித்தியார். பரபக்கம் சுபக்கம் என்ற இரண்டு பிரிவுகள் கொண்ட விரிவான நூலான இதனை இயற்றியவர் மெய்கண்டாரின் முதல் மாணவராகிய அருள்நந்தி சிவாச்சாரியார் ஆவர். இது சிவஞான போதத்தின் வழிநூலாய் அமைந்துள்ளது. சிவத்தின் மேல் தெய்வமில்லை, சிவஞான சித்திக்கு மேல் சாத்திரமில்லை என்று சிவபோக சாரமும், பார்விரித்த நூலெல்லாம் பார்த்தறிய சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும் என்று சிவபோக சார பாடற் பகுதியும் இதன் பெருமையினை குறிக்கின்றன. இருபா இருபக்து. அருணந்தி சிவாச்சாரியார் தம் ஆசிரியரை வழிபட்டு வினவு முறையிலே சில சித்தாந்த உண்மைகளை இந்நூலில் விளக்கி கூறியுள்ளார். அந்தாதி தொடையில் அமைந்த இந்நூல் 10 நேரிசை வெண்பாவும் 10 நேரிசை ஆசிரியப்பாவும் கொண்டது. அதற்கடுத்து உண்மை விளக்கம். 5 நமச்சிவாய என்ற தத்துவ பொருளை விளம்பி நிற்கும் இந்நூலின் ஆசிரியர் மெய்கண்ட தேவரின் மாணவர் திருவதிகை மணவாசகம் கடந்தார் அவர். அதற்கடுத்து சிவப்பிரகாசம். 14 சைவ சித்தாந்த சாத்திரங்களில் முற்கூறிய 6 நூல்கள் போக எஞ்சிய 8 நூல்களையும் இயற்றியவர் கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் ஆவர். இவர் மறைஞான தேசிகரின் மாணவர். இந்நூலின் பாயிரத்தில் அமைந்த பாட்டொன்றில் தொன்மையமாம் எனும் எவையும் நன்றாகா, இன்று தோன்றிய நூல் எனும் எவையும் தீதாகா என்று கூறியிருப்பது உணரத்தக்கதாகும். 14 நூற்றாண்டில் வாழ்ந்த இப்பெரியார் சிவஞான போதம் சிவஞான சித்தியார் என்ற இரண்டு நூல்களையும் அடியொற்றி இந்நூலினை ஆக்கியுள்ளார். திருவருட்பயன். 10 குரல் வெண்பாக்களை கொண்ட 10 அதிகாரங்களில் சித்தாந்த உண்மைகளை இந்நூல் விளக்குகிறது. அதற்கடுத்து வினாவென்பா. தம் ஞானாசிரியராகிய மறைஞான சம்பந்தரை வினவுவது போல் சித்தாந்த கருத்துக்களை ஆசிரியர் இந்நூலில் அமைத்துள்ளார். போற்றி பக்ருடை வெண்பா. கலிவெண்பாவில் அமைந்த இந்நூலின் ஆசிரியர் தம் ஞானகுருவின் அருட்செயல்களை அகங்குளிர நினைந்து போற்றுகிறார். கொடிக்கவி. தில்லையில் கொடியேற்றுகின்ற முறையிலே சில சித்தாந்த உண்மைகளை கூறும் சிறிய நூலாகும் இது. நெஞ்சுவிடு தூது. 96 வகை பிரபந்தங்களில் தூது ஒன்று. ஆசிரியர் பால் நெஞ்சினை தூதுவிடுக்கும் பான்மையில் இந்நூல் அமைந்தது, இப்பெயர் பெற்றது. ஆசிரியர் திருவள்ளுவரை நூலில் போற்றுகிறார். உண்மை நெறி விளக்கம். 6 விருத்தப்பாக்களில் தசகாரியம் என்று சைவ சித்தாந்த சாத்திரத்துள் கூறப்படும் 10 இந்நூல் விளக்குகிறது. சங்கற்ப நிராகரணம். புறச்சமயத்திற்கும் சைவ சமயத்திற்கும் உள்ள வேறுபாட்டினை புலப்படுத்தி புறச்சமய கருத்துக்களை இந்நூல் மறுத்துரைக்கின்றது. இதுகாரும் கூறப்பட்ட இப்14 சாத்திரங்களும் சைவ சித்தாந்த உண்மைகளை தெளிவாக விளக்கி நிற்கின்றன. பிரபந்த உரையாசிரியர்கள். ஆழ்வார்கள் பாடிய பக்தி பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்தம் என வழங்கப்படும். இப்பாடல்களுக்கு 14-15 நூற்றாண்டுகளிலே உரைகள் எழத் தொடங்கின.
உரை எழுதியவர்கள் தமிழில் வடச்சொற்களை மிகுதியாக கலந்து மணிப்பிரவாளனடையில் உரை எழுதினார்கள். தமிழின் தூய தனித்தன்மை அதனால் பாதிக்கப்பட்டது. நம்மாழ்வாரின் திருவாய் மொழியினை பரப்பியவர் நாதமுனிகள். வைணவ பெரியாரான இவர் 11ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தார் என்பர். இவரே ஆழ்வார்கள் பாடலை முதன் முதலில் தொகுத்தவர். யோக ரகசியம், நியாய தத்துவம் முதலிய நூல்கள் இவர் இயற்றியன என்பது தெரிய வருகின்றது. இவருக்கு பின்னர் தோன்றிய உரையாசிரியர்களை காண்போம். இராமானுஜர் 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்தார். ஆளவந்தாருக்கு பின் வைணவ சமய தலைமை பூண்டார். உடையவர் என்றும் எம்பெருமானார் என்றும் இவரை வழங்குவர். இவர் சிறந்த சமய சீர்திருத்தவாதியாக விளங்கினார். இவர் மாணவர் பில்லான் என்பவர். திருக்குறுகை பெருமான் பில்லான் எனவும் இவரை வழங்குவர். திருவாய் மொழிக்கு ஆளவந்தார் முதன் முதல் உரை எழுதியிருப்பினும் எழுத்து வடிவத்தில் இவரே அதை முதன் முதலில் வெளிக்கொணர்ந்தார். இவ்வுரையே 6000 படி என்பது. இந்நூல் 6000 கிரந்தங்கள் என்னும் அளவினை உடையதாகும். ஒரு கிரந்தம் எனப்படுவது ஒற்றெழுத்துக்களை தள்ளிவிட்டு உயிருமெய்யுமாய் அமைந்த 32 எழுத்துக்களை கொண்டதாகும். படி என்பது அளவு என்னும் பொருள்படும். இராமானுஜரின் மற்றொரு மாணவர் கூரத்தாழ்வார். அவருடைய மாணவரே திருவரங்கத்தமுதனார். இவர் இயற்றிய நூல் இராமானுஜ நூற்றந்தாதியாகும். ஜகத்திர நாமம்பாடியம் முதலிய நூல்கள் செய்தவர். பராசரப்பட்டரின் மாணவர் நஞ்சியார் அவர். ஸ்ரீரங்கநாதர் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் ஊர் திருநாராயணபுரம். இவரது காலம் 13ஆம் நூற்றாண்டு என்பர். நஞ்சியரின் மாணவர் நம்பூரில் பிறந்த நம்பிள்ளை ஆவார். வரதராசர் என்ற பெயரே இவருக்கு பெற்றோரிட்ட பெயராகும். 9000 படி பெரிய திருமொழி உரை, திருவாய்மொழி உரை, திருப்பள்ளி எழுச்சி, திருவிருத்த உரை முதலிய பல நூல்களின் ஆசிரியர் இவர். அடுத்து 12000 படியை இயற்றிய அழகிய மணவாளஜியர். 12000 கிரந்தங்களை உடைய பாகவதமும் செய்துள்ளார். தீப பிரகாசிகை, கீதாச்சாரம் முதலிய நூல்களும் இவரால் இயற்றப்பட்டன. தென்கலையார் பெரிதும் போற்றும் பெரியவாச்சான் பிள்ளை 24000 படி என்னும் விரிவுரையை இயற்றியவராவர். திருவாய்மொழி தவிர்த்து 4000 பிரபந்தத்தில் எஞ்சியுள்ள 3000 பாடல்களுக்கும் இவர் விளக்க உரை வரைந்துள்ளார். திருவாய்மொழிக்கு 30000 படியினை எழுதியவர். வடக்கு திருவீதி பிள்ளையாவார். வடமொழி தென்மொழி இரண்டிலும் வல்ல வேதாந்த தேசிகர். நவரத்தின மாலை, திருச்சின்ன மாலை, அடைக்கல 10 என்னும் நூல்களை இயற்றியுள்ளார். காஞ்சி வரதராஜ பெருமானின் பெருமையினை கூறும் வகையில் இவருடைய அத்திகிரி மான்மியம் என்னும் நூல் அமைந்துள்ளது. அட்டாதச ரகசியம் என்னும் 18 தத்துவ நூல்களை இயற்றியவர் பிள்ளை லோகாச்சாரியார். அழகிய மணவாள பெருமானாயினார் திருப்பாவை உரை 6000 படி, மாணிக்க மாலை, ஆசாரிய இருதயம், அருளிச்செயல், ரகசியம் முதலிய நூல்களை இயற்றியுள்ளார். தென்கலையார் தலைவராக கொண்டாடும் சிறப்பு வாய்ந்த பெரிய ஜீயர் மணவாளமுனிகள் என்னும் இயற்பெயர் கொண்டவர் சிக்கிர்கடாரம் என்னும் ஊரினர். உபதேச ரத்தினமாலை, திருவாய்மொழி, நூற்றந்தாதி, பிரமேயச்சாரம் முதலான பாட்டியல் நூல்களையும், திருவாராதனை கிரமம், விரோதி பரிகாரம் முதலான உரைநடை நூல்களையும் இவர் இயற்றியுள்ளார். மேலும் இவர் பெரியாழ்வார் திருமொழி உரை, இராமானுஜ நூற்றந்தாதி உரை, ஞானாச்சார உரை, தத்துவ வாக்கிய உரை என்னும் உரை நூல்களையும் இயற்றினார் என்பது தெரிகிறது. அழகிய மணவாளதாசர் எனப்படும் பரத்துவ பட்டரின் மாணவர் பிள்ளை பெருமாளையங்கார் பிற்காலத்தவர் ஆவர். இலக்கண உரையாசிரியர்கள் இறையனார் அகப்பொருள் உரை, தொல்காப்பிய உரையாசிரியர்கள் இளம்பூரனார், சேனாவரையர், பேராசிரியர், தெய்வச்சிலையார், கல்லாடர் பழைய உரையும் உள்ளது. அதற்கடுத்து நச்சினார்க்கினியர் சீவக சிந்தாமணி உரை, தொல்காப்பிய உரை, பத்துப்பாட்டு உரை, கலித்தொகை உரை,
பல்கலை புலமையும் பெற்றவர். இலக்கிய உரையாசிரியர்களை பார்க்கும் பொழுது பத்துப்பாட்டு உரைகள், எட்டு தொகை உரைகள், பதினெண் கீழ்கணக்கு உரைகள், நாளடியார், திருக்குறள் உரையாசிரியர்கள் பரிதியார், காளிங்கர், மணக்குடவர், பரிப்பெருமாள் போன்றவர்கள். திருக்குறளின் சிறந்த உரை பரிமேலழகர் உரை. அதற்கடுத்து பரிபாடலுக்கும் உரை வகுத்துள்ளார். காப்பிய உரையாசிரியர்களை பற்றி பார்க்கும் பொழுது அரும்பத உரையாசிரியர், அடியாருக்கு நல்லார், சமய திவாகர வாமன முனிவர். சமய நூல் உரையாசிரியர்கள்தான் நாலாயிர திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள், திருமுறை உரைகள், சைவ சித்தாந்த உரைகள், சைவ சாத்திர உரைகள். சிவஞான முனிவருடைய உரையை பார்க்கும் பொழுது நன்னூல் விருத்தி உரை, இலக்கண விளக்க சூறாவளி, கம்பராமாயண முதற்செயில் சங்கோத்திர விருத்தி, மறுப்புரை நூல்கள், சிவஞான போதைய சிற்றுரை, சிவஞான சித்தியார் சுபக்க உரை, சிவஞான போத பேருரை. நன்னூல் உரையாசிரியர்களை பார்க்கும் பொழுது மயிலைநாதர், சங்கர நமச்சிவாயர், ஆண்டி புலவர், கூழங்கை தம்பிரான், இராமானுஜ கவிராயர், விசாக பெருமாள் ஐயர், ஆறுமுக நாவலர், இராமானுச்சாச்சாரியார். அடுத்தது இலக்கிய உரையாசிரியர்களை பற்றி பார்க்கும் பொழுது திருக்கோவையார் பழைய உரை, திருக்கோவையார் பேராசிரியர் உரை, தக்கையாக பரணி பழைய உரை, மூவருளா பழைய உரை, சொக்கப்ப நாவலருடைய உரை, மயிலேறும் பெருமாள் பிள்ளை உரை, கம்பராமாயண உரைகள், புராண இதிகாச உரைகள், வசனங்கள், நீதிநூல் உரைகள் இவ்வாறு விரிவடைகின்றன. இலக்கண உரையாசிரியர்கள் இரண்டில் பார்க்கும் பொழுது யாப்பெருங்கல விருத்தி உரை, யாப்பெருங்கல காரிகை உரை, பெருந்தேவனார் உரை, தண்டியலங்கார உரை, சாமுண்டி தேவநாயனார் நம்பி அகப்பொருள் விளக்க உரை, தமிழ்நெறி விளக்க உரை, கலவியர் காரிகை உரை, நேமிநாத உரை, பாட்டியல் உரைகள், வடமொழியின் செல்வாக்கு, சாமிநாத தேசிகர், சுப்பிரமணிய தீட்சிதர் ஐந்திலக்கண நூல்களும் உரைகளும், காரி ரத்தின கவிராயர், ஓமான சங்கிரக உரை, அணிநூல் உரைகள். அடுத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு உரையாசிரியர்கள், இருபதாம் நூற்றாண்டு உரையாசிரியர்கள். இவ்வாறு உரை நூல்கள் வளர்ந்த காலம் ஒன்றுண்டு. இலக்கண உரைகளை பற்றி பார்க்கும் பொழுது சொல்லதிகாரத்திற்கு இளம்பூரணர், சேனாவரையர், நச்சினார்கினியர், தெய்வச்சிலையார் ஆகியோர் உரை எழுதி சென்ற பின் எல்லா உரைகளிலிருந்தும் தமக்கு பிடித்தமான கருத்துக்களை திரட்டி ஒரு வகை உரையினை கல்லாடனார் இயற்றியுள்ளார். சொல்லதிகாரத்திற்கு பழைய உரை ஒன்றும் உள்ளது. அதுவும் மற்ற உரைகளை தழுவியே அமைந்துள்ளது. சிறந்த உரைகளுக்கு பின் தோன்றிய போதிலும் இவ்வுரைகள் விளக்கம் உடையனவாய், முன்னைய உரைகளை வென்று விளங்கும் தன்மை உடையனவாய் இல்லை. பல உரைகளில் இருந்து நல்லவனவற்றை எல்லாம் அல்லது தாம் விரும்புவனவற்றை எல்லாம் திரட்டி சுருக்கமாக தரும் முயற்சி பிற்காலத்தில் எழுந்தது. சிவஞான முனிவருக்கு பின் தோன்றிய நன்னூல் உரைகளும் திருக்குறளுக்கும் தொல்காப்பியத்திற்கும் உரிய பல உரைகளும் அச்சான பின்னர் இவ்விரு நூல்களுக்கும் தோன்றிய எளிய உரைகளும் தழுவல் உரைகளே. தழுவல் உரை இயற்றியவர்களிடம் தனக்கென ஒருவகை தனிப்பண்பையோ கருத்தையோ காண முடியவில்லை. அவ்வுரையாசிரியர்கள் எல்லாரும் பிறர் காலில் நிற்பவர்கள். பல நிறமுடைய காகித பூக்களை திரட்டி மகிழ்வார்கள். ஒரு நூலுக்கு அல்லது ஒரே வகையான நூலுக்கு உரை எழுதியவர்கள் பலர் உள்ளனர். ஒருவருக்கு பின் ஒருவராக தோன்றி ஒருவர் எழுதியதற்கு மற்றவர் விளக்கம் எழுதி ஒருவகை பரம்பரையை தமக்குள் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டனர். தொல்காப்பியம், திருக்குறள், நாளடியார், திருவாய்மொழி, திருவாசகம், நன்னூல் ஆகிய நூல்களுக்கும் உரை கண்டவர்கள் முதன் முதலில் உரை எழுதியவர் வகுத்து தந்த வழியில் அமைத்து தந்த பாதையில் சென்றனர். அடிமரத்திலிருந்து கிளையும், கிளையிலிருந்து கொம்பும், கொம்பிலிருந்து மிளாரும் விளாரும் பிரிவது போல் ஒன்றருக்கு ஒன்று விளக்கமாய், ஒரே நூலுக்கு விளக்கமாய் உரைகள் பெருகி வளர்ந்துள்ளன. இவையே அன்றி சைவ சித்தாந்த சாத்திரங்களுக்கு யாப்பிலக்கணம், அணி இலக்கணம், பாட்டியல் நூல்கள் ஆகிய நூல்களுக்கும் உரை கண்டவர்களிடம் ஒருவகை மரபு நிலை தென்படுகிறது. உரைகளில் சில பரம்பரைகள் தெரிகின்றன. சேனாவரையருக்கு பின் சொல் இலக்கண ஆராய்ச்சி மிக விரிவாக நடைபெற்றுள்ளது. சொல்லதிகாரத்திற்கு எழுந்த பல உரைகள் இந்த ஆராய்ச்சியினை தெளிவாக விளக்கும். வடமொழி இலக்கண கருத்து சொல் இலக்கண ஆராய்ச்சியாளரால்
பெரிதும் வரவேற்கப்பட்டுள்ளது. இந்த ஆராய்ச்சிக்கு வடமொழி இலக்கண அறிவு இன்றியமையாதது என்பதை இவ்வுரையாசிரியர்கள் வற்புறுத்துகின்றனர். சொல்லதிகாரத்திற்கு இளம்பூரணர், சேனாவரையர், நச்சினார்க்கினியர், தெய்வ சிலையார், கள்ளாடர், பழைய உரையாசிரியர் ஆகிய அறுவர் உரை கண்டுள்ளனர். சொல் இலக்கண ஆராய்ச்சி தொல்காப்பியம் சொல்லதிகாரத்திற்கு உரை காண்பதோடு அமையாது தனியாகவும் வளரத் தொடங்கியது. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சாமிநாத தேசிகர் முன்னோர் நூல்களிலும் உரைகளிலும் சிதறி கிடக்கும் இலக்கண கருத்துக்களை தொகுத்து ஆராய்ந்து இலக்கண கொத்து என்ற பெயருடன் சூத்திரமும் உரையுமாக ஓர் இலக்கண ஆராய்ச்சி நூல் வெளியிட்டார். சுப்பிரமணிய தீட்சிதர் பிரயோக விவேகம் நூலில் சொல் இலக்கண ஆராய்ச்சியில் விரிவாக ஈடுபட்டு சூத்திரமும் உரையும் இயற்றினார். சிவஞான முனிவரின் இலக்கண விளக்க சூறாவளியும் சொல் இலக்கண ஆராய்ச்சியில் மிகுதியாக ஈடுபடுகின்றது. வேற்றுமை. ஒரு நூலுக்கு பல உரைகள் தோன்றி அவ்வுரைகள் வேறுபட்டிருப்பதை திருக்குறள் உரை வேற்றுமையால் அறியலாம். தொல்காப்பியம் சொல்லதிகாரத்திற்கு பல உரைகள் இருப்பதால் அவற்றிற்கு உள்ள வேற்றுமையை ஒப்பிட்டு உரைவளம் தோன்றியுள்ளது. இவ்வாறே ஒரு நூலின் பல உரைகளை ஒப்பிடுவதோடு ஏதேனும் ஒரு சொல், ஏதேனும் ஒரு இலக்கண குறிப்பு, ஏதேனும் ஒரு விளக்கம் ஆகியவை பற்றி வெவ்வேறு காலத்தில் தோன்றிய வெவ்வேறு நூலின் உரையாசிரியர்கள் என்னென்ன கருதினர் என்பதை அறிந்து இன்புறலாம். என்மனார், போற்றி என்ற இரண்டு சொற்களை பற்றி உரையாசிரியர்கள் கூறும் இலக்கண குறிப்புகளை ஒப்பிட்டு ஆராய்வது மிகவும் பயனுள்ள பணியாகும். இவ்வாறே போலி எழுத்தை பற்றி காலந்தோறும் நிலவி வந்த கருத்துக்களை தொகுத்து ஆராயலாம். செப்பு வினா வகைகள் பற்றி உரையாசிரியர்கள் கூறும் விளக்கங்கள் சுவையானவை, வேறுபட்டவை. பொருள்கோள் சார்பு எழுத்துகள், திணை, பால், எண், இடம், மரபு, செப்பு, வினா ஆகியவற்றின் வலுவமைதி, உருச்சொல் பற்றிய கோட்பாடு ஆகியவற்றை தொகுத்து ஆராயலாம். ஓர்தல் என்ற சொல்லுக்கு உரையாசிரியர்கள் கூறும் பல்வேறு பொருள்களையும் முன்னீர் என்பதற்கு தரும் விளக்கத்தையும் காண்போம். திணைத்தால் அன்ன சிறு பசுங்கால குறுகும் உண்டு என்ற குறுந்தொகை பாடலில் கால குறுகு என்பதை பற்றிய இலக்கண கருத்துக்களை காண்போம். ஓர்தல் இறையனார் களவியல் உரை ஓர்ப்பு ஒரு பொருளை ஆராய்ந்து உணர்தல். பரிமேலழகர் அளவைகளானும் பொருத்தமாற்றானும் தெளிய ஆராய்ந்து என்கிறார். நச்சினார்க்கினியர் கேள்வி ஓர்க்கும் யாகங்களில் தீங்கு வராதபடி நினையானிருக்கும் என்கிறார். ஓர்ப்பனல் கருதினல் ஓர்க்கும் செவிகொடுத்து கேட்கும் திருமுருகாற்றுப்படை பழைய உரை ஓர்க்கும் என்பது திருவுள்ளத்து அடைக்கும் என பல்வேறு பொருள்களில் கையாளப்படுகிறது. முன்னீர் புறநானூறு பழைய உரை யாற்று நீரும் ஊற்று நீரும் மழை நீரும் உடைமையால் கடற்கு முன்னீர் என்று பெயராயிற்று அன்றி முன்னீர் என்றோதி நிலத்திற்கு முன்னாகிய நீர் என்றும் உரைப்ப. பெரியார்க்கு நல்லார் முன்னீர் கடல் ஆகு பெயர். ஆற்று நீர் ஊற்று நீர் மேநீர் என இவை என்பார்க்கு அற்றன்று ஆற்று நீர் மேநீர் ஆகலானும் இவ்விரண்டும் இல்வழி ஊற்று நீரும் இன்றாம். ஆதலானும் இவற்றை முன்னீர் என்றல் பொருந்தியது அன்று முதிய நீர் எனின் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் என்பதனால் அதுவும் மேநீர் இன்றி அமையாமையின் ஆகாது. ஆனால் முன்னீருக்கு பொருள் யாதோ எனின் முச்செய்கையை உடைய நீர் முன்னீர் என்பது முச்செய்கையாவன மண்ணை படைத்தலும் மண்ணை அழித்தலும் மண்ணை காத்தலுமாம் என்கிறது சிலம்பு. நச்சினார்க்கினியர் நிலத்தை படைத்தலும் காத்தலும் அழித்தலும் ஆகிய மூன்று தொழிலும் உடைமையின் முன்னீர் என்கிறார். ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் தந்து விளக்கப்படுகின்றன. எனவே உரையாசிரியர்கள் இல்லை என்றால் அந்த பாடலை நாம் படித்து புரிந்து கொள்வது இல்லாத ஒன்றாகி இருந்திருக்கும். எனவே உரையாசிரியர்களின் பங்கு காலத்தால் அளவிட முடியாதது. உரையாசிரியர்கள் நமக்கு கிடைத்த ஒரு வரம் என்றே நாம் சொல்லலாம். அந்த வகையில் உரையாசிரியர்கள் காலத்தின் பொக்கிசங்கள். ஒரு நூலை அதில் உள்ள குறைபாடுகளை நீக்கி நமக்கு உரையை எழுதி தந்துள்ளனர். எனவே உரை இல்லையென்றால் அந்த பாடலின் நயம் நமக்கு
தெரியாமல் இருந்திருக்கும். எனவே உரையாசிரியர்களின் பங்கு தமிழ் இலக்கியத்திற்கு மென்மேலும் சிறப்பை சேர்த்துள்ளது. எனவே உரையாசிரியர்களின் பங்கு பெரும்